வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு இந்த கேது பயிற்சி சிம்மலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சிம்மலக்னம் சிம்மராசி அன்பர்கள் இது லக்னப்படி நல்ல பலன் ரிசல்ட் வர்றதுனால லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ சிம்ம லக்ன அன்பர்கள் இதை அவங்களுக்கு இதை நூறு சதவீதம் நல்ல பலனை தரும் இந்த சிம்ம லக்ன அன்பர்களுக்கு என்ன பலனை செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு ராகுவும் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல கேதுவும் வர்றாங்க அதாவது உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கேது வர்றாங்க வந்த ராகு என்ன இந்த வீட்டை இயக்குறாரு இந்த வீட்டை இயக்குறாரு இந்த வீட்டை இயக்கிறாரு இந்த வீட்டை இயக்குறாரு இந்த நாலு வீடுகளை இயக்குறார் அப்போ சிம்மலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் இந்த சிம்மலக்கண அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு சிம்மலக்கண சிம்மராசி அன்பர்கள் படாதபாடு பட்டிருக்கிறீங்க இப்போ ராகு உங்களுடைய ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை இயக்குறாரு குடும்பஸ்தானத்தை இயக்குறாரு நாலாம் இடம் என்ற சொத்து சுகஸ்தானத்தை இயக்குறாரு ஆறாம் இடம் என்ற வேலை உத்தியோகஸ்தானத்தை இயக்குறாரு பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை ஏற்கிறார் அப்போ இந்த சிம்மலக்கண அன்பர்கள் நிறையா பேர் வேலையை விட்டு வேலையே இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நிறையா பேர் நல்ல உத்தியோகத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவங்க வேலை இல்லாமல் போனவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்க அதே மாதிரி ஜென்ஸ்லையும் எடுத்துக்கலாம் நிறையா பேர் வேலை நல்ல உத்தியோகம் இல்லை வேலை இழந்து நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான காலம் இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் அமையக்கூடிய காலம் ஒரு வருமான வளர்ச்சி அமையக்கூடிய காலம் ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தி அடையக்கூடிய காலம் ஆறுங்கிற வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் நாலுங்கிற சுகஸ்தானமும் ஆறுங்கிற ருணர் ரோக சத்துருஸ்தான பாதிப்பு ஏற்கனவே இருந்தால் அது சரியாகும் பத்தாம் இடம் ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டேங்க என்னால் இனிமேல் வேலைக்கு போக முடியாது சொந்தமாக தொழில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இதில் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் தொழில் அமையுமா அமையாதாங்கிறத சொல்ல முடியும் இது பொதுவாக பத்தாம் இடத்தை ராகு இயக்குறாரு சிம்ம லக்கணத்துக்கு ராகு எங்கே உக்காரோ அங்கேருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இயக்குவார் அப்போ ராகு இங்கே உட்காந்து இடத்துலருந்து அஞ்சாம் இடம் அது உங்களுக்கு ரெண்டு அது ராகு உட்காந்த வீட்டுக்கு நேராக ஏழாம் இடம் அது உங்கள் லக்கணப்படி நாலு ராகு உட்கார்ந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் உங்கள் லக்கணப்படி ஆறு ஸோ இந்த சுப வீடுகளை இயக்குறார் இல்லை ஒன்றே ஒன்று தான் இந்த ஆறு ஆறுங்கிறது வேலை வாய்ப்பு ஆறுங்கிறது வெற்றி இதில் ஏதாவது எட்டு சம்மந்தம் வந்துருச்சுனா தான் சிக்கல் உங்களுக்கு இங்கே எட்டே சம்மந்தம் இல்லை இப்போ உதாரணமாக இங்கே ஒருத்தருக்கு சூரியன் இருக்குன்னு வைங்க இங்கே சனி இருக்குதுன்னு வைங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொழில் ஆரம்பிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் ஆரம்பிப்பாங்க சூரியங்கிறது முதலீடு சனிங்கிறது தொழில் சூரியங்கிறது வளர்ச்சி சனிங்கிறது வேலை உத்தியோகம் தொழில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு அமையும் உதாரணமாக வைகாசி மாதம் யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு சூரியங்கே இருக்கும் செவன்டி டூ செவன்ட்டி த்ரீல பிறந்தவங்களுக்கு சனி இங்கே இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கே சனி இருக்கிறவங்களுக்கு இப்போ ராகு உள்ளே வரும்போது உங்கள் தொழிலுடைய அபிவிருத்தி வளர்ச்சி அடையும் ஸோ உங்களுக்குடைய திறமைகள் வெளிவரக்கூடிய நேரம் ரெண்டுங்கிற வருமானம் ரெண்டுங்கிறது குடும்பம் நாலுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து ஆறுங்கிறது வேலைவாய்ப்பு வெற்றி பத்துங்கிறது தொழில் ஸோ ஏற்றமான காலம் இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்வே நடக்க இருக்கிறது இதுக்குள்ளே ஏதாவது கிரகங்கள் இருந்தால் பகை கிரகங்கள் இருந்தால் அதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ இந்த லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஏற்றமான காலம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் நல்ல வளமான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நன்றி சொல்வதாக இருந்தால் ராகு பகவானுக்கு நன்றியை சொல்லுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்